வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ரியர் ஆப்ஷன் மட்டும்தான், லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்து ரியர் ஆப்ஷன். ரியர் ஆப்ஷனோட மோடு மாற்றிக்கலாம், இல்லை அது என்ன மோடுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து கொலகலப்பு வராது, நீங்கள் எந்த பாட்டு போட்டிங்கனாலும் அந்த ஸ்டீடியோ பர்ஃபெக்டாக இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செலசலன்னு இருக்கும் ரியர். அந்த ஆப்ஷன் வந்து இதில் இல்லை, கரெக்டான ரியர் ஆப்ஷனாக இருக்கும். இதில் இப்போ நம்ம ஆடியோ கேட்டு பார்ப்போம். அதே மாதிரி இதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கம்மியாக தான் இருக்கும், சும்மா சல்லு சல்லு சல்லுன்னு அடிச்சிட்ருக்காது. இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஹெச்எஃப் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரியல் நீங்கள் கேட்டு பாருங்கள். பார்க்கப்பட்ட பொண்ணுமானோ பின்னே போகுதம்மா, பண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பார்க்கப்பட்ட பொண்ணுமானோ பின்னே போகுதம்மா. ரியர் மோடு இப்போ மாத்துறேன். எட்டு மேலே எட்டு வச்சு முன்ன போகுதம்மா, ஒட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன எக்கோ முடிகிற எண்டோட லெவல் வந்து இது இந்த மோடில் மாறும், ஹால் எஃபெக்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். உங்களுக்கு பழைய பாட்டு போட்டு காமிக்கிறேன், அதில் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அன்வான்ட் மியூசிக் எதுவுமே வராது, எல்லாருமே ரியர் வந்து மியூசிக் மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு, ஏன்னா ரெக்கார்டிங் லெவலை பொறுத்து ஒவ்வொரு பாட்டுக்குமே மாறும், அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.